வலது கால எடுத்து வச்சு. மருமகளா இருந்தாலும் மகாலட்சுமியா இருந்தாலும் வெறும் கையோடு வரதை நீங்க விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சொர்ணலட்சுமியோடு வந்திருக்கேன். சொர்ணலட்சுமியா? ராசாத்தி கோடீஸ்வரம் பொண்ணுன்னு நிரூபிச்சுட்டு உள்ள போமா? போமா? என்ன கன்றாவி உத்தியோகம்பா? கல்யாணம் ஆகி 10 நாள் கூட ஆகல, பொண்டாட்டியை தனியா விட்டுட்டு போறேங்கற. சரி சரி, ஊருக்கு போன உடனே ஒரு நல்ல வீட்டை புடிச்சு மருமகளை கூட்டிட்டு போ. ஐயோ வேணாம் மாமா. அப்ப உத்தியோகத்தை விட்டுட்டு இங்கேயே இருக்க சொல்றியா? இல்ல மாமா, மூத்த மருமக செத்து போன கவலையில அத்தை இழைச்சு போயிட்டாங்க. அவங்கள நான் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க வேண்டாமா? என்ன என்ன கவனிச்சுக்கிறியா? அடாடாடா, என் மருமக எவ்வளவு நல்லவ. சரி சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். வரமா? வரம்பா. நல்லா கவனிக்கவே இல்ல. இப்ப கவனிய. என்ன என்ன தைரியம் இருந்தா ஏ முன்னாடியே கால் மேல கால் போட்டு உட்காருவேன். ஏன்றியா? ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு புது மருமக பொண்ணு வந்திருக்கிறாள், ஒரு கவர்ஜியா இருக்கட்டுமே உட்கார்ந்துகிட்டு. சாரசம் வசீகரக்கன். யாரம்மா நீ? ஏன் பெட்ரூம் குள்ள வந்த? நான் தான் அகிலு. அகிலு நீயா? இந்த கவுன போட்டுக்கிட்டு நீ கச்சக்குன்னு வந்து இங்க நிக்கிற, என் மனசு பச்சக்கு பச்சக்குன்னு அடிச்சுக்குது. போங்க, வெக்கமா இருக்கு. கவுன போட்ட உடனே உனக்கு வெக்கம் வந்துருச்சா? அதான் கண்ணம் கண்ணி போயிருக்குது. கள்ளி சொல்லவே இல்லையே. உன் புடவை என்ன ஆச்சு? சும்மா இருங்க, எல்லாம் நம்ம மருமக செஞ்ச வேலை. உன் புடவைய சுத்தமா உருவிட்டாளா? இல்ல, கவுன மாட்டி விட்டுட்டா. பட்டணத்துல இருந்து வரும்போது நல்லா இருக்குன்னு சொல்லி இத கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டா. ஏங்க, இந்த கவுன போட்ட உடனே காத்தோட்டமா ஜிலி ஜிலின்னு இருக்குதுங்க. உனக்கு ஜிலி ஜிலின்னு காத்தோட்டமா இருக்குது, ஆனா இந்த கவுன்ல உன்னை பார்க்கும் போது எனக்கு புழுக்கமா புழுங்குது மனசு. லைட் அணைங்க.
டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டே விடப்படாது. என்னையே அணைக்கிறீங்க? நீ தானே லைட்ட அணைங்கன்னு சொன்ன. ஐயோ, நான் சொன்னது அந்த லைட்ட. இதையா? ஒரு செகண்ட், இந்த கவன கவிக்கிட்டு நான் எங்கேயோ போயிட்டேன். அத்தே அத்தே. என்னம்மா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல அத்தே, தூங்க போறதுக்கு முன்னாடி மாமியார் காலையும் மாமனார் காலையும் அமைக்கி விட்டா புண்ணியம்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. ஐயோ, கோடீஸ்வரம் பொண்ணு, நீ ஏன் காலை பிடிக்கிறதா? தப்புமா, தப்பு. போங்க அத்தே. அப்ப எனக்கு புண்ணியம் வரதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? நான் அப்படி சொல்லலம்மா. நீ ஏன் காலை பிடிச்சா ஓன் கை வலிக்கும், ஓன் கை வலிச்சா என் நெஞ்சு வலிக்குமா. இவளுக்கு நெஞ்சு வலிச்சதுன்னா எனக்கு குரல் வலியே வலிக்கும். சும்மா இருக்கியா? ஏதோ பாப்பா ஆசைப்படுது, புடிச்சிட்டு போட்டமே, காசா பணமா? வாடி படுப்போம். யோ, வாங்க படுப்போம். அம்மாரே, அத்தை உடம்பு கருங்கல் மாதிரி, நல்லா அழுத்தி பிடிச்சாதான் சுகமா தூங்குவா. அது எப்படி மாமா உங்களுக்கு தெரியும்? 30 வருஷமா இவ கூட நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேனே. அதே நான் நல்லா பிடிச்சு விடுறேன். ஆஹா, சொர்க்கத்துக்கே போற மாதிரி சுகமா இருக்குமா. அதே உங்க கைய கொடுங்க, சொடக எடுத்துறேன். அது வேறயா? அகிலே, உனக்கு ஒரு நேரம் தான். என் தங்கம், என் ராசாத்தி, என் கண்ணு. பிடிக்கும் போது உணர்ச்சி வசப்படுவேன், உள்ள இருக்கிற எலும்பு உடையும், அதை அள்ளிக்கிட்டு பஸ் ஏறி நான் புத்தூர் போகணும். வேண்டாமா? இல்ல மாமா, கொஞ்சோண்டு மாமா. ஐயோ வேண்டாமா மாமா, இத்தனோண்டு மாமா. அம்மா தூண்டு கூட வேண்டாம், என்ன மன்னிச்சு விட்டுறேன், போய் படுத்துக்க. சரி மாமா. மாமா மாமா, அத்தையே உம்மன் இருக்காங்க, அவங்களுக்கு எம்மேல கோவமா? அவ என்னைக்கு ஜம்முன்னு இருந்திருக்கா? மாமா நீங்க சிரிக்க சொல்லுங்க மாமா. அத்தை சிரிங்க. அத்தை பாப்பா கெஞ்சது இல்ல, சிரிய முத்தா கொட்டிடும். சிரிங்க அத்தைடா, இப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்கு. மாமா நான் வரேன். மாமா, அத்த அழாம சிரிச்சுக்கிட்டே படுத்துக்கோங்க, நான் வரேன். கதவை சாத்திட்டு போ. விரல ஆட்ட முடியல. ஆட்ட முடியலையா? விரல ஆட்டி நாளைக்கு என்ன புல்லாங்குழல் கச்சேரியா பண்ண போற? ஏதோ கோடீஸ்வரம் விட்டு பொண்ணு உணர்ச்சி வசப்பட்டு புடிச்சது உடஞ்சிருச்சு, விடுவியா? மொத்தமா 3 லட்சம் வரதட்சணை வாங்கினதுக்கு ஒரு விரல தானே உடைச்சது, நியாயமா அவ உன் கையே உடைச்சிருக்கோம். யோ, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன், இல்ல மன்னிச்சிரு. கோவம் இருந்துச்சுன்னா நான் அடியில படுத்துக்கிறேன்.